எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனல். நான் தங்கசெல்வி, மனநல ஆலோசகர். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் பற்றி சொல்லுங்கள், நம்ம வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ்க்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து யாரையுமே நம்ப முடியலை, நம்மளுக்கு வந்து நம்பிக்கை யார் மேலே வைக்கிறதுன்னு தெரில, எல்லாருமே ஏமாத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து தான் இதை வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம மேலே எப்படி நம்ம நம்பிக்கை வச்சு செயல்படுறது, நம்ம வந்து நம்மளை நம்பி செயல்படணும், ஒரு செயலில் இறங்குறது எப்படி அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது யாரையுமே நம்ப முடியலை, நம்பலாமா வேணாமா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், அதை கேளுங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி மற்றவங்களை நம்பணுமா வேணாமா, ஸோ ஏமாத்துறாங்களா இல்லையாங்கிறத ரெண்டாவது நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வந்து எப்பவும் போல் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கிளாஸில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதாவது ஒரு பொண்ணும் ஒரு பையனும், அதாவது அவங்க வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணும் பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க, நல்லா தான் இருந்துட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு அந்த பையனுடைய அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, லண்டன்லேருந்து வராங்க. அவங்க லண்டன்லேருந்து வரும்போது அந்த பையனுக்கு நிறையா பேனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காஸ்ட்லியான பென்ஸும் அதில் இருக்குது, ரேட்டு கம்மியான பென்ஸும் இருக்குது. ஸோ இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, அடுத்த நாள் அதை ஸ்கூலுக்கு கொண்டு வரான், அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டுறதுக்கு, அதாவது இந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறதுக்கு. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்க அம்மா பக்கத்தில் இருக்க ஸ்டோருக்கு போகும்போது டிராயிங் புக் வந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ இந்த டிராயிங் புக்கை என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு போய் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டணும்னு பேக்கில் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பையன் 3 பென்னு மட்டும் எடுத்து சூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டணும்னு கொண்டு வரான். இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, 3 டிராயிங் புக் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டணும்னு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பையன் 3 பென்னு கொண்டு வரான், இந்த பொண்ணு வந்து 3 டிராயிங் புக்கை கொண்டு வராங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தங்கள்கிட்ட ஒருத்தங்க மாற்றி காட்டுறதுக்காக தான் அதை கொண்டு வராங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் என்னென்னா, அந்த பையன் பெண்ணை காட்டுறான், இந்த பொண்ணு டிராயிங் புக்கை காட்டுறாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க கொண்டு வந்த அந்த பொருள் நம்ம காட்டணும் அப்படின்னு கொண்டு வந்த அந்த ஒரு கியூரியாசிட்டி இல்லாமல், இதுக்கு நம்ம ஃப்ரெண்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த தாட் இல்லாமல், நம்ம காட்டணும்னு கொண்டு வரும்போது அவங்களும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட இருக்க பெண்ணை விட அந்த டிராயிங் புக் நல்லா இருக்கேன்னு இந்த பையனுக்கு தோணுது. ஸோ இந்த டிராயிங் புக்கை விட அவன் வச்சிருக்க பெண்ணு நல்லா இருக்கேன்னு இந்த பொண்ணுக்கு தோணுது. ஸோ ரெண்டு பேருமே தன்னுடைய கையில் இருக்க பொருளையும் தாண்டி அவங்க ஆப்போசிட்டில் வச்சுருக்கவங்களோட பொருட்களை என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு கண்ணு ஃபுல்லாக அந்த பெண்ணிலே இருக்குது, அந்த பையனுக்கு அந்த கண்ணு ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா இந்த டிராயிங் புக்ஸ்லேயே இருக்குது. ஸோ இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து பேசுகிறான், நான் உனக்கு வந்து என்கிட்ட இருக்க இந்த 3 பெண்ணையுமே தந்துடுறேன், நீ எனக்கு உன்னோட 3 டிராயிங் புக்கையுமே தந்துருவியா அப்படின்ட்டு கேட்குறான். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு, நம்மளுக்கு வந்து இதை விட அதுதானே பிடிச்சிருந்துச்சு, நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துடலான்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ஸோ அப்படி முடிவெடுத்தோடனே ஓகே நான் தரேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, கொடுக்குற டைமில் அவனுக்கு ஒரு யோசனை வருது. அதாவது என்னன்னா, நம்மளோட அப்பா வந்து நம்மளுக்கு இந்த பெண்ணை தரும்போது இந்த ஒரு பெண்ணு ரொம்ப காஸ்ட்லியான பெண்ணுன்னு சொன்னாங்க, அதனால இந்த பெண்ணை வந்து நம்ம அவளுக்கு கொடுக்க வேண்டாம், ரெண்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மாற்றி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த 2 பெண்ணையும் கொடுத்துடலாம், நம்ம வந்து அந்த 3 டிராயிங் புக்கையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்ச உடனே என்ன பண்ணுறான்னா, என்கிட்ட வந்து இந்த 2 பெண்ணு தான்ப்பா இருக்குது, நான் 3னு தெரியாமல் சொல்லிட்டேன், ஸோ நீ இதை வச்சுக்கோ, எனக்கு டிராயிங் புக்கு தந்துருன்னு சொன்னோன்னா, அந்த பொண்ணும் அந்த 2 பெண்களையும் வாங்கிட்டு இந்த டிராயிங் புக்கை கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்துட்டு எப்பவும் போல் அவங்க கிளாஸஸ் எல்லாம் முடியுது, வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னு அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பெண்ணையும் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க, எழுதி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு தானாகவே தூக்கம் வந்துடுது, எப்பவும் போல் குழந்தைங்க தூங்குற மாதிரி படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வீட்டில் கொஞ்சம் நேரம் அந்த டிராயிங் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கான், 3ஐயுமே திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அவனுக்கு வந்து தூக்கமே வரல, திரும்ப திரும்ப டிராயிங் புக்கே பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, மனசுக்குள்ளே அவனுக்கு பல எண்ணங்கள் தோணுது. அப்படின்னா என்னென்னா, இந்த பொண்ணு வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ, எப்படி நம்ம வந்து ஒரு காஸ்ட்லியான பெண்ணை எடுத்து ஒழிச்சு வச்ச மாதிரி அந்த பொண்ணும் ஒரு விலைமதிப்பு உள்ள ஒரு அந்த புக்கில் ஒன்று, டிராயிங் புக்கில் ஒன்று நல்ல புக்காக பார்த்து, நல்ல டிராயிங்ஸ் இருக்கக்கூடிய புக்காக பார்த்து ஒழிச்சு வச்சுட்டாங்களோ, ஸோ நம்மளுக்கு வந்து தராமல் அழகான டிராயிங் புக் இருக்கிறதுலே அழகான டிராயிங் புக்கை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த 3ஐயும் தந்துட்டு போயிட்டாங்களோ
அப்படின்ட்டு இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. ஸோ இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது இவனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த பொண்ணு வந்து என்னை ஏமாத்திடுச்சு, நான் ஏமாத்தின மாதிரியே அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கலாம், என்ன ஏமாத்திருக்கலாம், அப்போ அவகிட்ட கண்டிப்பாக ஒரு டிராயிங் புக் இருக்கும் அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு தூக்கமே வரல, பாதி ராத்திரி வரைக்கும் தூக்கமே வரல. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு போய் கேட்கணும்னு வர என் மனசில் என்ன பண்ணுறான்னா நினைக்கிறான், நீ ஏதாவது டிராயிங் புக்கை மறைச்சி வச்சுருந்தியா வச்சுருக்கியா அப்படின்ட்டு கேட்கணும்னு தோணுது. கேட்டால் என்ன நினைப்பாங்க அப்படின்னும் தோணுது. ஸோ இந்த மாதிரியே இருந்துகிட்ருக்கு. ஸோ இத்தனைக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டில் ஒரு பொருள் இருக்குன்னொன்னு முத முதல்ல இவங்ககிட்ட காட்டணும் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அந்த பையனுக்கு என்னென்னா அந்த காஸ்ட்லியான பெண்ணை அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டானா, என்கிட்ட ரெண்டு தான் இருக்குன்ட்டு போய் சொல்லிட்டான், அதாவது மாற்றி பேசிட்டான். ஸோ இதே மனநிலை அந்த பொண்ணுக்கும் இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு என்ன வரலனா, தூக்கம் வரல. ஸோ இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ இதெல்லாம் எங்கேயோ நடந்த மாதிரி, நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரி இருக்கா? அதாவது நம்மளை யாரோ ஏமாத்துறாங்கன்னு நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி, இல்லை நம்ம யாரையோ ஏமாத்துகிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்ம பொய் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தோணுதா? நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது நடந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கோம், நம்ம யோசிச்சிருப்போம், ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணியிருந்திருப்போம். ஸோ இதோட வெளிப்பாடு தான் நம்ம வந்து மற்றவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம். ஸோ மேக்ஸிமம் டைம் நம்ம வந்து ஏமாற்ற உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வருது அப்படின்னா, அந்த ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து பிறரை ஏமாற்றி அதனால் வரக்கூடிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப்லேயும் நம்ம நிறைய பேரை இந்த மாதிரி ஏமாற்றிருப்போம், பொய் சொல்லியிருப்போம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பணத்துக்காக இருக்கலாம், இல்லை பொருளுக்காக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஐடியாஸ், நல்ல நல்ல ஐடியாஸை வச்சுட்ருப்போம். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நம்மக்கிட்ட வந்து யாராவது திடீர்னு ஒரு சஜஷன்ஸ் தாங்களேன், ஒரு ஐடியா தாங்களேன்னு கேட்பாங்க. நல்ல ஒரு பெட்டர் ஐடியா இருக்கும், அந்த ஐடியா நம்ம ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லாததாக இருக்கும். நம்ம ஃபீல்டு வேறையாக இருக்கும், அவங்க ஃபீல்டு வேறையாக இருக்கும். எங்கே இந்த ஐடியா சொன்னால் இவங்க ரொம்ப டெவலப் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிடுவோம்னா, பல நேரங்களில் ஐடியாலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா இருக்கிறதுலே மொக்கையான ஐடியாவை கொடுப்போம். நம்ம வந்து நல்ல ஐடியாஸ் மனசில் வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம சும்மா எதையாவது என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு ஐடியாவாக கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம நம்மளுடைய நண்பர்கள்கிட்டையாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையாக இருக்கட்டும், நம்மளுடைய எண்ணங்களை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துறதுலையாக இருக்கட்டும், ஒரு பொருளை கொடுக்கறதுலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பணத்துக்கு பொய் சொல்கிறதுலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம பலரை ஏமாற்றும் போது மட்டும்தான் நம்ம மனசில் மற்றவங்களும் நம்மளை ஏமாற்றுவாங்களோ, ஸோ நம்ம பண்ண மாதிரியே மற்றவங்களும் நம்மளை ஏமாற்றுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு எண்ணம் பிறக்கும். இன்னும் சில நேரங்களில் நம்ம யாரையுமே ஏமாற்றலைனா கூட, ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த பிறகு யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லாரையுமே பார்த்து அந்த சந்தேக எண்ணம் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இவங்க நம்மளை ஏமாற்றிருப்பாங்களோ, இவங்க நம்மளை பொய் சொல்லியிருப்பாங்களோ, இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு நினைப்போம். ஸோ இந்த ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொய்யாக இருக்கட்டும், ஏமாற்று வேலைகளாக இருக்கட்டும், நம்மளுக்கு முதல்ல அது பொய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்கங்கிற சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி பிறரை ஏமாத்தினதுனாலையும், ஸோ நம்ம பிறரை சந்தேகப்பட்டதுனாலையும் தான் வருது. ஸோ இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரெண்டு லவ்வர்ஸ்குள்ளேயா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா எல்லாருமே நம்மளை ஏமாத்துவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் என்ன ஆயிரும்னா வந்துடும். இல்லை நம்ம ஒருத்தங்களை ஏமாத்திட்டோம்னா நம்ம லைஃப்ல அடுத்து வரவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா ஈஸியா வந்துடுது. ஸோ இது நம்ம எங்க இருந்து சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து தான் சரி பண்ணணும். அதாவது நம்மளுடைய மனசுல இருந்து தான் இதை சரி பண்ணணும். ஏன்னா அவங்க ஏமாத்துறாங்களோ இல்லையோ, உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களோ, இவங்க சொல்கிறத நம்ப முடியலையே, இவங்க பொய் சொல்கிறாங்களோங்கிற எண்ணம் நம்மளுக்கு என்ன ஆயிருதுன்னா வந்துடுது. ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அனுபவங்கள், யாராவது ஏமாத்திருப்பாங்க, இல்லைன்னா நம்ம யாரையாவது என்ன பண்ணியிருப்போம்னா ஏமாத்திருப்போம். ஸோ இதனால தான் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மற்றவங்க நம்மளை ஏமாத்தட்டும் ஏமாத்தாமல் இருக்கட்டும், அது மேட்டர் கிடையாது. நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது, ஸோ லைஃப்பில் சந்திக்கிற எல்லாருமே ஏமாத்துறாங்கன்னு நம்மளுக்கு தோணுதா, இல்லை பர்டிகுலராக ஒன்று ரெண்டு ஆட்கள் மேலே அப்படி வருதா அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று ரெண்டு நபர் மேலே வந்தால் கூட நம்மளுக்கு அந்த ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யாருக்கோ கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு வருதுங்கிறத நல்லா முதல்ல என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எல்லா சுச்சுவேஷன்லேயுமே ஏமாத்துறாங்கன்னு தோணாது, பர்டிகுலராக ஒன்று ரெண்டு சுச்சுவேஷனில் தான் தோணும். ஏன்னா அதே சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்காவது என்ன பண்ணியிருப்போம்னா செஞ்சுருப்போம், அதனால என்ன ஆகும்னா தோணும். சின்னதாக சின்ன சின்னதாக ஸ்கூல் டைம்ஸ்லேயோ காலேஜ் டைம்ஸ்லேயோ இல்லை நீங்கள் ஒர்க்கு பிளேஸ்லேயோ சொல்கிற சின்ன சின்ன பொய்கள், ஸோ இந்த பொய்கள்னால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாததுனால
ஏன்னா நம்மளே போய் சொல்கிற ஒரு நபராக இருக்கிறதுனால மற்றவங்களையும் நம்மளால ஈஸியாக நம்ப முடியாது. அதனால யாரை நம்புறதுனே தெரியலை, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி, நான் யாரையாவது ஏமாத்திருக்கணா, எனக்கு ஏன் மற்றவங்க என்னை ஏமாத்துறாங்கன்னே தோணுது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறது நல்ல ஒரு இது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம மனசளவில் தெளிவாக இருப்போம், நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அதனால நம்ம மற்றவங்கள சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி, மற்றவங்க நம்மளை ஏமாத்துறாங்களோன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, மற்றவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்களோன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, எல்லாருமே என்னை ஏமாத்த தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம எத்தனை பேரை இப்படி ஏமாத்திருக்கோம், ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் ஏமாத்தினதுனால தான் இப்படி வருதா, நம்மளுக்கு ஏன் மற்றவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தோணுது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்குறது ரொம்ப முக்கியம். நம்ம நம்மளோட பர்சனாலிட்டியை மாற்றணும்னா, நம்மளுடைய குணங்களை மாற்றணும்னா, நம்மளை போல தான் மற்றவங்களையும் என்ன பண்ணுவோம்னா யோசிப்போம். மேக்ஸிமம் நம்ம கண்ணுக்கு பார்க்குறவங்க எல்லாருமே தப்பாக தான் தெரிகிறாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம உள்ளுக்குள்ளே தப்பாக இருக்கிறதுனால தான் ஈஸியாக மற்றவங்களை என்னது அவங்களும் தப்பாக தான் இருக்காங்க, அவங்களும் ஏமாத்துறாங்க, அவங்க போய் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு டக்குன்னு நம்மளுக்கு தோணுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சரி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்மளோட ஆள் மனசை சரி பண்ணணும். ஸோ நம்மளை பற்றி நம்ம வச்சுருக்க எண்ணங்களை சரி பண்ணணும், நம்மளுடைய செயல்களையும் குணங்களையும் சரி பண்ணணும். ஸோ இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளை போல தான் மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணுவோன்னா நினைப்போம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கி டக்குன்னு கீழே விழுந்துட்டோம், காலில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு, எலும்பி இருக்கும், ரத்தம் வருது, ரொம்ப வலிக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் ரொம்ப என்ன பண்ணுவீங்கன்னா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே போல் நாளைக்கு யாராவது ஒருத்தங்க விழுந்தாங்கன்னா, அவங்களுக்கு இது போல் ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக மனசு பதறும், ஐயோ அன்னைக்கு நம்மளுக்கு வலிச்ச மாதிரி இவங்களுக்கு வலிக்குதே அப்படின்னு என்ன ஆகும் தோணும். இது போல தான், ஸோ நமக்கு ஒரு வலின்னு வரும்போது அது மற்றவங்களோட வலியை நம்ம உணர்றது போல், நம்ம ஒரு விஷயத்தில் எப்படி இருக்கோம், நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, நம்மளோட நடத்தை எப்படி இருக்குது, நம்மளுடைய குணநலன்கள் எப்படி இருக்குங்கிறது போல தான் நம்ம மற்றவங்களையும் என்ன பண்ணுவோம்னா நினைப்போம். ஸோ நம்ம பொய் சொல்கிறதுனால மற்றவங்களும் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் நம்ம பொய் சொல்கிறோங்கிறதுக்காக மற்றவங்க எல்லாருமே பொய் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து தப்பு. ஸோ இதனால நம்மளை பற்றி கொஞ்சம் ஆழமாக, உங்களுக்கு வந்து யாராவது ஒன்று ரெண்டு பேர் மேலே ஒரு விஷயத்துக்கு சந்தேகம் வருது, அவங்கள நம்ப முடியலை அப்படின்னு தோணுது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்குற நிறைய பேர் மேலேயுமே உங்களுக்கு சந்தேகம் தான் வருது, உங்களுக்கு அவங்கள நம்ப முடியலை அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிக்கிறதுக்கான டைமு. ஸோ தப்பு உங்கள் மேலே தான் இருக்கா, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி மற்றவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற எண்ணமே வந்துட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் ஏமாத்திருக்கீங்க, நிறைய பொய் சொல்கிறீங்களா, அதை கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யோசிச்சு பார்த்து நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம கரெக்டாகி செயல்படுற மாதிரி தான் எல்லோரும் செயல்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு தானாகவே வரும். ஸோ ஒருத்தங்க வந்து பசியில் கேட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து கையிலேருந்து காசு எடுத்து கொடுக்குறோமா, நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் பசிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுவே நம்ம நார்மலாக பசி அப்படிங்கிற ஒரு உணர்வில் இல்லாத நேரம் யாராவது கேட்டாங்கன்னா, சில நேரத்தில் நம்ம அலட்சியப்படுத்தி கூட விடுவோம். அதனால நம்ம ஒரு விஷயத்தை பிறருக்கு செய்கிறதுனால தான் அவங்களும் நம்மளுக்கு இப்படி செஞ்சுருப்பாங்களோன்னு நம்மளுக்கு அந்த ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே நாளில் நம்மளை கரெக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட குணநலன்களை மாற்றத்தை கொண்டு வரும்போது சமுதாயத்திலையும் அந்த மாற்றம் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, அவங்க ஏமாத்தட்டும் ஏமாத்தாமல் இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது, நம்ம அவங்க ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே போகிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். தூக்கம் வராது, மனசு நிம்மதியாக இருக்காது, மனசு வந்து ரொம்ப என்னெல்லாமோ கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா யோசிச்சுட்டு இருக்கோம். இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னாலுமே நம்ம மற்றவங்க எல்லாரையுமே நம்பணும். ஸோ நம்ப முடியலை அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம், ஆனால் எல்லாருமே நம்ப முடியாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. எல்லா சூழ்நிலைகள்லையுமே எல்லாருமே எப்போவுமே மற்றவங்களை ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்கன்னு கிடையாது. ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்னு முழு மனசோடு தோணா மட்டும் கொடுக்கணும், மற்றவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக கொடுக்கக்கூடாது. ஸோ மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேணாமாங்கிற ஒரு மனநிலையிலையும் கொடுக்கக்கூடாது. ஸோ அது ஒரு நல்ல பொருளாக இருக்குது, உங்களுக்கு வந்து அதை மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்குற அந்த ஒரு தாராள மனப்பான்மை இருக்குன்னா மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம அந்த நிம்மதி இல்லாமல் இருப்போம். அது உங்களோட ஐடியாவை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்கள முன்னேற வைக்கிறதா இருக்கட்டும், உங்களோட பொருளை நீங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், பணத்தை கொடுக்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா முழு மனதோடு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏமாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வராது. நம்ம கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், அதை வாங்கிடுவோம், இல்லை கொடுக்குறேன்னு சொல்லிடுவோம், ஆனால் நம்மளால் முழு மனசோடு அதை கொடுக்க முடியாமல் இடையில் ஏதாவது பொய்கள் சொல்ல வேண்டியது வரும், ஏமாற்ற வேண்டியது வரும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா,
உங்களுக்கு முழு மனசோடு ஒரு விஷயத்தை கொடுக்கணும் சொல்லணும், உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா முழு மனசோடு அந்த உண்மையை பேசுங்க, முழு மனசோடு இருங்க, முழு மனசோடு மற்றவங்களுக்கு அந்த பொருளை கொடுங்க. அரைகுறை மனதோடு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தூக்கம் வராது, ஐயோ தெரியாமல் கொடுத்துட்டனோ, நான் ஏன் கொடுத்தேன், நான் கொடுக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு அந்த பொருள் எனக்கு வேணும் திரும்ப வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கவே இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு பொய்னா என்னென்னு தெரியாது, துரோகம்னா என்னென்னு தெரியாது, ஏமாற்றம்னா என்னென்னு தெரியாது, அந்த டைம்லலாம் நம்ம நல்லா தூங்குவோம். ஒரு நாளைக்கு குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இடையிலடையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் தான் முழிச்சு இருக்க வைப்பாங்க, மற்ற நேரம்லாம் தூங்க வைப்பாங்க, அதுங்க பாட்டுக்கு தூங்கும், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும்னாலும் தூங்கும், இடையில வந்து பசிக்கும் அழுவாங்க, நம்ம ஏதாவது ஃபீட் பண்ணோன்னா அடுத்து என்ன பண்ணிடுவாங்க தூங்கிடுவாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவங்களோட லைஃப் நம்மளும் அப்படி தானே வந்தோம், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனோம், அடுத்து கொஞ்சம் வளர்ந்தோம், கொஞ்சம் வளர்ந்தோம், கொஞ்சம் வளர்ந்தோம், இப்படி வளர வளர தான் நம்ம வந்து இந்த கள்ளம் கபடம் மற்றவங்களை ஏமாத்துறது பொய் சொல்கிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டோம். எதுக்காக? ஒரு சுயநலத்துக்காக. ஸோ இந்த பொருள் என்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்ககிட்ட இருக்கு, அப்போ திருடணும் எடுக்கணும், அவன் திரும்ப நீ எடுத்தியான்னு கேட்பான், நான் வந்து என்ன சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், பொய் பேசணும், பொய் பேசினா தான் எனக்கு இது கிடைக்கும், சுயநலம், இது எனக்கு வேணும், நம்மளோட நலனை மட்டும் மனசில் நினச்சி வளர வளரவே தான் இந்த மாதிரி நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக, நம்மளை வந்து பெருமையாக காட்டிக்கிறதுக்காக, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு நம்ம சில சில இந்த மாதிரிப்பட்ட பொய் சொல்கிறது ஏமாத்துறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பண்ண தொடங்கியிருப்போம். ஆனால் எல்லார் லைஃப்லேயுமே இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கும், நம்ம வந்து அதையும் மைண்டில் வச்சுக்கணும், இல்லை நான் மட்டும்தான் ஏமாத்துறேன் மற்றவங்கள, நான் மட்டும்தான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது. மேக்ஸிமம் எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து பொய் சொல்லியிருப்போம், மற்றவங்களை ஏமாற்றிருப்போம், அது நல்லதுக்காக இருக்கலாம், கெட்டதுக்காக இருக்கலாம், நம்மளோட சுயநலத்துக்காக இருக்கலாம், இந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணணும். இவ்வளோ நாள் நம்ம கான்ஷியஸ் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தோம், அது ஓகே. இனி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர்ட் ஆக ஆக, ஸோ இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் நல்ல குணநலன்கள் வேணும், எதுக்காக மற்றவங்கள நம்ம நம்பணும், ஏன்னா மற்றவங்களும் இப்படி தான் இருக்காங்கன்னு எல்லார் மேலேயுமே நம்மளுக்கு தவறான எண்ணம் தான் வருது. ஸோ நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணால் தான் நம்ம மற்றவங்களும் நம்ம கண்ணுக்கு அழகாக தெரிவாங்க. இந்த சொசைட்டி நம்ம கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியும், உலகமே அழகாக தெரியும், எல்லாருமே நல்லவங்களாக தெரிவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், நல்லவங்களாக இருக்கணும், எனக்கு நல்ல குணநலன்கள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பாருங்கள், நீங்கள் மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சமுதாயமே, உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே நல்லவங்களா தெரிவாங்க, யாருமே ஏமாத்துறவங்களா தெரிய மாட்டாங்க. ஸோ உங்களோட பார்வையில தான் இருக்கு. சில நேரத்தில் அவங்க பொய் சொல்லியிருக்கலாம், பொய் சொல்லாமல் இருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. ஆனால் அவங்க ஏமாத்திட்டாங்களோ அப்படிங்கிற மனநிலையில நம்மளால தூங்க முடியுமா, நம்மளால பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா, நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு மற்றவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களா இல்லையாங்கிறத விட்டுட்டு மற்றவங்கள நம்ம நம்புறது தேவையா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏன் அவங்கள நம்பலை, நமக்கு ஏன் அவங்க மேலே நம்பிக்கை வரமாட்டேங்குது, நம்ம யாரையாவது ஏமாத்திருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களே நல்ல டிசிஷன் எடுத்து உங்களோட குணநலன்களை மாற்றி மற்றவங்கள பார்க்குற விதத்தையும் என்ன பண்ணிடுவீங்கன்னா மாற்றிக்குவீங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம எந்த கள்ளங்கபடமுமே இல்லாமல் இருந்தோம், வளர வளர நம்ம சந்தித்த மனிதர்கள், நம்ம பார்த்த சூழ்நிலைகள், இது எல்லாம் தான் நம்ம வளர்ந்த விதங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளை வந்து சில இந்த மாதிரி ஏமாத்துற பொய் பேசுகிற இந்த மாதிரிப்பட்ட குணநலன்களில் நம்மளை தள்ளிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம நினச்சோம்னா பழையபடி நம்ம குழந்தையாக பிறக்கும்போது எப்படி கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தோமோ அது போல் நம்மளால் இனிமேயும் இருக்க முடியுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.